தமிழ்நாட்டில் இனி மின்தடை இருக்காது என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணம் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக விளக்கம் அளித்தார். மின் கட்டணம் குறித்து பயனீட்டாளர்கள் யாரும் இதுவரை எவ்வித புகாரும் அளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். உரிய ஆதாரத்தோடு புகார் தெரிவித்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். பயன்படுத்தாத மின்சாரத்திற்கு கூடுதல் கட்டணம் கட்ட நேர்ந்தால் அடுத்த கணக்கீட்டின் போது அந்த கூடுதல் கட்டணம் கழிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் மின்வெட்டு என கூறுவதை ஏற்க முடியாது என்றும், கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய பராமரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனவே தமிழ்நாட்டில் இனி மின்தடை இருக்காது என்று அவர் கூறினார். மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். மின்தடை தொடர்பான புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்தார். புதிய மின் திட்டங்களை விரைந்து கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். பணிகளை தொடங்கியிருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகளை இப்போ அட்டவணை தயாரிக்க சொல்லியிருக்கோம். அது வந்து வெளியிடப்பட்டு தான் அந்த பராமரிப்பு பணிகள் செய்யப்படும். எங்களுடைய மின் இணைப்பு இந்த எண்ணில் மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் வாரியம் உடனடி நடவடிக்கை எடுக்கும்.